ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிரேடன் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு மலை ஃபுல்லாக வந்து ஒரு காலி கிரவுண்டில் வீட்டை சுற்றி வந்து இந்த டாக்ஸுக்காகவே வந்து நல்ல இடம் விட்டு ஒரு சூப்பரான முறையில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக கிரேடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக பண்ணிட்டுருக்காங்க. நம்மளோட சேனல்ல நிறைய பேர் கிரேடன் 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 மட்டுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோ கிரேடனை பத்தி போடுங்க, கிரேடன் பப்பீஸை பத்தி போடுங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரேடன் வந்து யூஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் கிரேடன் வந்து வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், அதை பத்தின கைட் சொல்லுங்க, இந்த மாதிரி நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து மதுரைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரேடன் ஃபார்ம் வச்சுக்கிட்டு அது ஒரு நல்ல முறையில வந்து பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கிரேடன் பத்தி நம்ம கேட்கலாம். ஸோ கிரேடனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இடம் வந்து பாருங்க, எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, சுத்தி நிறைய பப்பீஸ் வச்சிருக்காரு. குறிப்பா கிரேடன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ல வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப ஜாலியாவே இருக்கு டாக்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லணும். அங்க வந்து டாக்ஸ் வந்து நிறைய ஷோ பண்ணி நிறைய வந்து வின்னர் ஆன பிரைசஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க, நிறைய ஷோ பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ உள்ள போய் கிரேடனை பத்தியும் இவங்க என்னெல்லாம் பப்பீஸ் வச்சிருக்காங்க அதை பத்தியும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐரிஷ் ஷட்டர் அப்படின்னு ஒரு நியூவான இனிக்யூ பிரீடும் இவங்க வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யார்ட்டையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நீங்க நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நிறைய பெட்ஸை பத்தி பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நான் கார்த்திகி. சரிங்களா, பால்கன் கெனல்ஸ்னு சொல்லி மதுரை நாகமலை புதுக்கோட்டையில வச்சிருக்கோம். மெயினா கிரேட்டன் பிரீட் பண்றேன், அது போக ஐரிஷ் ஷெட்டரு, டால்மேஷனு, பாக்ஸர்ஸு, டாவர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்டு, சிட்ஸோ, ஜாக்ரிசல் டெரியர்ஸ் இதெல்லாம் பிரீட் பண்ணுவோம். மோஸ்ட்லி டேன் பிரீட் பண்ணுவோம். நம்மகிட்ட எல்லா டாக்ஸுமே சர்டிஃபைடு தான் ப்ரோ, வித்தவுட் சர்டிஃபிகேட் எதுவும் பண்ணுறதில்ல நம்ம. ஆமாம், சர்டிஃபிகேட் கூட தான் பண்ணுறோம் நம்ம எல்லாமே. ப்ரோ பேசிக் கேரக்டர்ஸ் முடியும்னா இது வந்து ஜென்டல் ஜெயின் தான். ஓகேங்களா, பிரீடோட இதே டேக்லைனே ஜென்டல் ஜெயின் தான். அதுக்கேற்ற மாதிரி அது ஆகும், ரொம்ப பெருசா இருக்கும். அட் சேம் டைம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை. ஓகேங்களா, ஒரு சின்ன குழந்தை என்ன என்ன பண்ணுமோ அது எல்லாமே தான். ஓகேங்களா, ரொம்ப ஜென்டிலான டாக்ஸ், யார்கிட்ட பயங்கர ஜென்டில். சரிங்களா, நீங்க ஒரு சின்ன பையன் கூட அந்த டாக் கொடுத்துட்டு போகலாம், அதுக்கும் தெரியும் அது சின்ன பசங்க அவங்கள்ட்ட இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அதே அட் சேம் டைம் வந்து நீங்களும் அது கூட பயங்கரமா சோசியலைசேஷன் பண்ணிருக்கணும் டாக், நீங்களும் அதுக்கு கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிருக்கணும். சரிங்களா, ஒரு பப்பியை எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா ஜென்டிலா இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா, நீங்க எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ஒபீடியண்டா இருக்கும். அது அவ்வளவுதான், ஃபுல்லா நிறைய ஷோக்லாம் வந்துருக்குது எங்க கூட. ஷோ டாக்ஸ் தான் அது. ஹைட்டுன்னு பாத்தீங்கன்னா வந்து 79ல இருந்து ஒரு 81 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் ப்ரோ. சரிங்களா, இருப்பா ப்ரோ 80 சென்டிமீட்டர்ஸ் இருப்பாங்க. ஆமா, இன்னும் டாலான டாக்ஸ் எல்லாம் இருக்கு, அது வந்து அது ஜெனட்டிக்ஸ் வந்து அது வரும். அது இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டிஃப் பாக்குற லுக் இருக்கும். ஆனா ரொம்ப ஜெயிண்டா இருக்கும். உங்களுக்கு ஜெயிண்ட் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து யூரோப்பியன் போயிடலாம். நீங்க ஷோ பண்ண போறீங்கன்னா அமெரிக்கன் கூட ரொம்ப பெஸ்ட். யூரோப்பியன் பண்ணலாம் ப்ரோ, யூரோப்பியனோட கம்பேர் பண்றப்போ வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்கன் தான் வந்து ஜட்ஜஸ் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. காம்பாக்டர்னு சொல்ல முடியாது ப்ரோ, ஸ்டாண்டர்டு படி வந்து டாக் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஷோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா டாகோட பிரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லி இருக்குங்களா, அதுபடி ஹெட் இருக்கும். அந்த ஹெட்டா இருக்கட்டும் சரி, ஜா செட்டிங்கா இருக்கட்டும், பூனா இருக்கட்டும், யூரோப்பியன்லாம் போனீங்கன்னா இன்னும் இவ்வளவு பெரிய ஹெட் இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட மாஸ்டிஃப் மாதிரியே தான் இருக்கும். அதனால வந்து நீங்க ஷோ பண்றப்ப ரெண்டையும் தனித்தனியா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே டேன் தான் அப்படின்றப்ப உங்களுக்கு அமெரிக்கன் தான் நிறைய லைக் பண்ணுவாங்க. நல்லாவே கார்ட் பண்ணுவாங்க ப்ரோ, கார்டிங் டாக்ஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா, பட் ஆனா கடிக்குமானா ஒரு சில டாக்ஸ் கடிக்கும், ஒரு மூத்துல பத்து நாய் கடிக்கும். ரொம்ப அமைதி தான், பட் அட் சேம் டைம் கார்டிங் பண்ணுவோம். ஆள் வந்தா குழப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்கையு சரிங்களா, ரெண்டு வயசு ஆகுது இதுக்கு. இது ஃபைவ் இயர்ஸ் ஆகுது, இது ரெண்டு வயசு ஆகுது. இது ஷோ எல்லாம் பண்ணல நானு. அப்புறம் ஆக்சுவலி அவ்வளோ இவ கொஞ்சம் ஹைட்டு கூட, இல்லை அது வேற பிளட் லைன், இது வேற பிளட் லைன், கம்ப்ளீட்டா வேற, ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே கிடையாது.
போறீங்கன்னா கொஞ்சமா செமி சாலிடா இல்ல சாலிடா பூசி லிக்விடா போகுது அப்படின்னா வந்து நீங்க பப்பி எடுக்காதீங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சிம்டமே உங்களுக்கு டாக் உடம்பு இல்லைன்னா வந்து மோஷன் லூஸ் மோஷனா போகும். அது அதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சலாம் டாக் வந்து உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்பயுமே டாக் வந்து சாலிடா தான் போகணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டாக் சாப்பிட வச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க சரிங்களா. இப்ப நானே ஒரு பப்பி கொடுக்குறேன்னா அவரை இருக்க வச்சு டாகை சாப்பிட வச்சு டாக் மோஷன் பண்ணக்கப்போ தான் அனுப்பிடுவோம். அது வரைக்கும் அனுப்ப மாட்டோம். ஏன்னா டாக் கட்டியா மோஷன் போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஸ்கைங்க வா. அதனால வந்து டாக் எடுக்க போறப்ப அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மதுரை பாருங்க, அட் த சேம் டைம் டாக் சாப்பிடுதா மோஷன் எப்படி போகுதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பப்பி எடுத்துக்கோங்க. ஆமா ப்ரோ, ஜாலியா விளையாடுறதுக்கு இடம் இருக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய இடத்துக்கு நம்ம சுத்தி ஒரு வீட்டுல வச்சுக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா ப்ரோ, அதுதான் ப்ரோ. நீங்க வந்து மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஒன் ஹவர் டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டாக் வாக்கிங் எடுத்துட்டு போகணும் சரிங்களா. அது விளையாடணும் கூட. நீங்க விளையாடுறதுனால பரவாயில்லனால ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் அதுக்கு தான். 2 கிலோமீட்டர் கண்டிப்பா வாக்கிங் எடுத்துட்டு போய் கண்டிப்பா 2 கிலோமீட்டர் வாக்கிங் வேணும் உங்களுக்கு. அப் அண்ட் டவுன் சேர்த்து 2 கிலோமீட்டர் வாக்கிங் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா. அந்த ஒர்க் அவுட் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெயில் கட் பண்ண தேவைப்படாது, டாக் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். இல்ல நீங்க ஃப்ரீயா விளையாட விடுறதுக்கு இடம் இருக்கணும் உங்களுக்கு. இல்ல நீங்க டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும் உங்களுக்கு. ஆமா கண்டிப்பா அதை பண்ணி ஆகணும். கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்னா நீங்க வந்து வாங்க வேணாம் சரிங்களா. ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக் வந்து எக்ஸ்பென்சிவ். நீங்க எதுனால எல்லாமே எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு ஃபுட்டா இருக்கட்டும் சரி, டாக் பிரைஸா இருக்கட்டும் சரி, மெடிசனா இருக்கட்டும் சரி, எல்லாமே மற்ற டாக விட நீங்க அதிகமாக தான் அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் நீங்க சரிங்களா. ஆமா, நீங்க ப்ரீமியம் நார்மல் ப்ரீமியம் ஃபுட்டு போனீங்கன்னா ஒரு டாபர் மேனுக்கு வந்து ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் வர ஃபுட்டு இந்த டாக் வந்து ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் தான் வரும் சரிங்களா. ஃபுட்டு காசு வந்து 8000 9000 வரும்ன்றப்ப வந்து மாசத்துக்கு நீங்க 2 தடவை செலவு பண்ணணும் இந்த வீடுக்கு. ரெண்டு இது கொஞ்சம் ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல டாக் ஆகட்டும் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான் சரிங்களா. அதே டைம் வந்து டாக் ரொம்ப உங்களுக்கு பெரிய சைஸ் சரிங்களா. நீங்க வந்து ஒரு அடல்ட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கார் வேணும் கண்டிப்பா. ஆமா, நீங்க பப்பியில எடுக்கிறப்போ உங்களால ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியும் சரிங்களா. ஒரு ஒரு வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வேணும் உங்களுக்கு. நீங்க ஆட்டோல கொண்டு போகலாம் போட்டோம்னா அது வந்து அந்த கிளைமேட்டுக்கு டாக் தாங்காது. அதனால கண்டிப்பா ஒரு கார் வேணும் உங்களுக்கு. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடும் டாக். எவ்வளவு சாப்பிடுதோ அதே அளவுக்கு ஃப்ரூட்ஸ் போவோம். அதெல்லாம் உங்களால் டிராவலேட் பண்ணிக்க முடியும்னா நீங்க தரணும் வளர்க்கலாம். ஸ்பேஸ் இருக்கணும் இல்ல அதெல்லாம் உங்களுக்கு ஓகே நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா நீங்க வளர்க்கலாம். இன்னொரு பர்சன் என்னன்னா வந்து அந்த நான் உங்களுக்கு ப்ளோட்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அது வந்து எங்களுக்கு டேனில் வந்து ஒரு காமனான இஷ்யூ ப்ளோட்டுன்னு சொல்லிட்டு. அது வந்துச்சுன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிவியரான நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும். உங்களுக்கு சர்ஜரியே ஒரு 20,000 வரும். இப்போ சர்ஜரி பண்ணாலுமே ஒரு 4 டேஸ் வந்து டாகோட லைஃப் வந்து சொல்ல முடியாது சரிங்களா. 4 டேஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அதனால அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக நடக்கும் சொல்ல, பட் இதெல்லாம் நடந்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா அதை ஆறாம நீங்கள் டேன் வாங்கிக்கலாம். இல்ல ப்ரோ, இது வந்து ஐரிஷ் ஷெட்டர்னு சொல்லி ஒரு பிரீடு சரிங்களா. இது வந்து ரொம்ப ரேரான பிரீடு இந்தியாலயே சரி. இந்தியாலயே ரொம்ப கம்மியான டாக்ஸ் இருக்கும். மதுரையில யார்ட்டையுமே கிடையாது. ஆமா, இந்தியாலயே ரொம்ப ரேர் தான் ப்ரோ. அதிகபட்சமா ஆமா, இது ஆக்சுவலா வந்து ஹண்டிங் டாக்ஸ் ப்ரோ சரிங்களா. இந்த ப்ரோ இது என்னன்னா அந்த ஷூட் பண்ணிட்டு அதை போய் ரிட்ரைவ் பண்ணிட்டு வர மாதிரி பிரீட்ஸ். பிளஸ் வந்து பாம்பு வேட்டையாடும். துண்டு துண்டா கடிச்சு போட்டுரும். எந்த பாம்பா இருந்தாலும் சரி துண்டு துண்டா கடிச்சு போட்டுரும். அப்புறம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஷோ ஷோ பண்ணி டைட்டில் முடிச்சிட்டோம். அதனால இதுவும் ஷோ டாக் தான், சாம்பியன் இது சரிங்களா. டைட்டில் எல்லாம் முடிச்சிட்டேன். மெயின்டைன் பண்ண ரீசன்ட்காண்டி ஃபுல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கு. இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நான் கொஞ்சம் இதுவுமே ரொம்ப சிட்ஸு மாதிரி தான், ரொம்ப ஹேரான டாக்ஸ். ரொம்ப ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ் டாக் ப்ரோ. இது கிட்டத்தட்ட ஒரு டால்மேஷியனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும் சரிங்களா. ரொம்ப ஆக்டிவா இருக்கும். கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் பண்ணும். செட்டெல்லாம் ரொம்ப செட்டை பண்ணும். அதே டைம் நல்ல ஒபீடியான டாக் பயங்கரமா கார்டிங் பண்ணும். சூப்பரா பண்ணும் உங்களுக்கு.
என்ன உங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும், டெய்லி நீங்க க்ரூம் பண்ற மாதிரி வச்சுக்கணும், தண்ணி போடாம வச்சுக்கணும். ஆமா ப்ரோ, இந்த பிரீடு யாருக்குமே தெரியாது மோஸ்ட்லி. ப்ரோ ஆக்சுவலி இது எக்ஸாட்டிக் பிரீடு தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் சரிங்களா. இது இந்த பிரீடு அவ்வளோ யாரும் பண்றது இல்ல. ஆர்ஜின் தான் அயர்லாந்து ப்ரோ, இதோட ஆர்ஜின் சரிங்களா, அயர்லாண்டோட ஆர்ஜின் தான் இது மோஸ்ட்லி. இப்போ நிறைய இருக்க டாக்ஸ்னா ரஷ்யால சில நிறைய டாக்ஸ் இருக்கு சரிங்களா, ரஷ்யால நிறைய பேர் பிரீட் பண்ணிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸாட்டிக் பிரீடு தான். ஸோ ப்ரோ இது என்னோட ஓன் பிரீடிங் தான், இதுக்கு மேல் கிடைக்கல, அதனாலதான் என்னால பிரீட் பண்ண முடியல. மேல் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கும். இதோட ஃபாதர் தான் இருக்கு, அதுல ஃபாதர்ல போய் மேட் பண்ண முடியாத பட்சத்தினால தான் மேல் தேடிக்கி இருக்கும். வேற மேல் இப்ப இருக்கே ரெண்டு ஹீட் ஸ்கிப் பண்றோம் நாங்க, வேற வழி இல்லாம. இவருக்கு 3 இயர்ஸ் ஆகுது ப்ரோ. ஆமா, இன்னும் ஒரு தடவை லிட்டர் பண்ணல, நான் இன்னும் மேல் கிடைக்கல. டைட்டில் முடிச்சுதான் லிட்டர் பண்ணணும் சொல்றதுனால. இது என்னோட ஓன் பிரீடிங், என் மதர் உள்ளதா இருக்கு. என்கிட்ட கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும், பயங்கர துரு துருன்னு இருக்கும். ஆமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அதே டைம் வந்து நல்லா கார்ட் பண்ணும், பார்க்க ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கும். ஆமா, இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ஹேர் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்க இந்த ஏர்லாம் வந்து நல்ல ரொம்ப ஏர்ஸ் இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கிளாரா ஐரிஷ் ஷெட்டர். ஆக்சுவலா எல்லாருமே என்கிட்ட கேக்குறமே வந்து இது காக்கா ஸ்பானியலா இல்லாட்டினா வந்து ரிட்ரீவரா அப்படின்னு கேட்பாங்க. காக்கா ஸ்பானியலோட கொஞ்சம் ஹைட்டு உங்களுக்கு காக்கஸ் பனியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியில் ஹேர் க்ரோத் இருக்கும் சரிங்களா. சிட்ஸு மணிக்கு காக்கஸ் பனியல் எல்லா இடமும் வளர்ந்துருக்கும். நான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்லைனில் தான் கோட்டு நிறையா இருக்கும் கீழே, அண்டர்லைனு டெய்லு கொஞ்சம். ஆமாம், ஷேட் கொஞ்சம் கம்மியாக தான், டென்சிட்டி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கலர் வித்தியாசமாக தெரியும். இங்கே டென்சிட்டி நிறையா இருக்கனால தெரியும், இங்கே வந்து கொஞ்சம் கோட் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி யுஎஸ்லையுமே வந்து இங்கே கீழே தொங்குறப்போ கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக முடி வரும், அதனால கலர் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி தெரியும். ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. பண்ணுவா இதே ஹாபிட் தான் இருக்கும். ஆமா, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குதுலயே. சரி, அதே மாதிரி சின்ன மூமெண்ட் தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் குலைக்கிற டாக் தான். ஆமா, கிட்டத்தட்ட இது டாபர்மேன் மாதிரி தான் எண்ட். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ரியாக்ட். ஆமா, ரொம்ப ஷார்ப்பா இருப்பா. அது போக நிறைய சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுக்கணும் ப்ரோ நீங்க கூட்டுக்குன்னே சொல்லி. உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்கான கிளைமேட்ஸ் வேணும். இதோட மதருமே பிரீட் இன் இந்தியானால வந்து இது நம்ம ஊர் கிளைமேட் கொஞ்சம் தாங்கிக்குது. நீங்க டைரக்ட் இம்போர்ட் எடுத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வேற வழியில ஏசியில அந்த மாதிரி தான் நீங்க வச்சாகணும். நம்ம ஊர் கண்டிஷன் கொஞ்சம் மோசம், இந்த இந்த கோட் கண்டிஷனுக்கு நம்ம கிளைமேட்டும் கொஞ்சம் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கோல்டான இடத்துல வச்சோம்னா இன்னுமே நல்லா கோட் வருதுக்கு டாக்கு. வாங்கினது அது போக அந்த இங்க கீழே இருக்கலாம் ஐரிஷ் ஷெட்டர்ஸ் வாங்கினது. இப்போ கிளாரா, ஆமா அந்த பிரீடு வாங்கினது. அது போக டால்மேஷன்ஸ்ல வச்சிருந்தேன், டால்மேஷன் பாக்ஸர்லாம் வச்சிருந்தேன், அதெல்லாம் அதெல்லாம் வாங்கினது, ஷோ பண்ணி வாங்கினது. ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கு, இப்போ சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா ப்ரோ, இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒட்டா இடமாம வச்சிருக்கேன். எல்லா ஷோக்கும் போயிடும் ப்ரோ. இப்போ ரீசெண்டா தான் ஷோக்கு எதுவும் போறது இல்ல, மற்றபடி எல்லா ஷோக்குமே போயிருவோம். நம்ம கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஷோக்குமே போயிருக்கேன் நான்.